அனைவருக்கும் வணக்கம் சப்த கன்னியர்களில் ஒரு தெய்வமானவங்க தான் சாமுண்டி இவங்கள சாமுண்டேஸ்வரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சாமுண்டேஸ்வரி கோயில் எங்கே இருக்குது அதோட சிறப்பு என்ன இவங்களோட வரலாறு என்ன அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் சாமுண்டி அம்மன் அப்படின்றது சாந்த சொரூபமா இருக்கக்கூடியவங்க கிடையாது இவங்க ஆக்ரோஷம் கொண்டு இருக்கிறவங்கன்னு சொல்லப்படுது ருத்ரரோட அம்சம்தான் இந்த சாமுண்டி அப்படின்னு சொல்றாங்க நான்கு கரங்களும் மூன்று நேத்திரங்களும் கோரை பற்களும் கரு உடையவங்க தான் இந்த சாமுண்டீஸ்வரி இவர் புலித்தோல் உடுத்தி கபால மாலையை தான் அணிந்திருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது இவங்களுக்கு சாமுண்டி அப்படின்னு பேர் வரத்துக்கு காரணம் சண்டர் முண்டர் அப்படின்ற அரக்கர்கள் அழிக்கிறதுக்காக அவதாரம் எடுத்தவங்க தான் இந்த பெண் அப்படின்னு சொல்றாங்க இதனால தான் இந்த பெண் தெய்வத்தை சாமுண்டி அப்படின்னு அழைச்சிட்டு வராங்கங்க சாமுண்டிக்கு பெரிய அளவிலான கோவில் மைசூர் நகரத்தில் அமைஞ்சிருக்கு கர்நாடகா மாநிலத்தில் மைசூர் நகரத்துல இருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் சாமுண்டி மலைகள் இந்த சாமுண்டி மலையில தான் சாமுண்டேஸ்வரியோட கோவில் அமைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க மைசூர் சாம்ராஜ்யத்தோட காவல் தெய்வமும் இந்த சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்றாங்க மகா சக்தி பீடங்களில் ஒன்னாக கருதப்படுறது தான் இந்த சாமுண்டி கோவில் பதினெட்டு மகா சக்தி பீடங்களில் இங்கே இருக்கக்கூடிய பீடமும் ஒன்னு அப்படின்னு சொல்றாங்க சாமுண்டி கோயில் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டுல ஹொய்சலம் மன்னர்களால் கட்டப்பட்டிருந்தாலும் இந்த கோவில் கோபுரம் விஜயநகர மன்னர்கள் காலத்துல அதாவது கிபி பதினேழாம் நூற்றாண்டுல தான் எழுப்பப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இது இரண்டு மன்னர்கள் ஆட்சி காலத்துல புறணமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது ஹொய்சல மன்னர்களால கட்டப்பட்டு விஜயநகர மன்னர்களால திருத்தப்பட்ட கோவில் தான் இந்த சாமுண்டேஸ்வரி கோவில் சாமுண்டி மலையில் மூவாயிரம் அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த கோவிலுக்கு நம்ம போகணும் அப்படின்னா கிபி ஆயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் ஆயிரம் படிக்கட்டுகள் நிறுவப்பட்டிருக்கு அதன் வழியாக தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சாமுண்டி மலையில் எட்நூறாவது படிக்கட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு சிறு சிவன் கோயிலுக்கு எதிரில் பதினைந்து அடி உயரமும் இருபத்தி நாலு அடி உயரமும் கொண்ட கருங்கல் நந்தி சிலை இருக்குங்க இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மைசூர் அப்படின்ற பெயர் வர்றதுக்கு ஆதி தேவதை அப்படின்ற சாமுண்டேஸ்வரி தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க கர்நாடகா மாநிலத்துல அரண்மனை நகரம் அப்படின்ற பெருமையோட அழைக்கப்படுற மைசூர் மாநகரைக்கான கர்நாடகம் மட்டும் இல்லாமல் நாட்டின் பல மாநிலங்கள்ல இருந்தும் என் வெளிநாடுகள்ல இருந்தும் கூட தினமும் சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை புரிகிற இடம் தான் இது மைசூர் மாநகர்ல பதிக்கும் ஒவ்வொருத்தரும் முதல்ல கை கூப்பி வணங்குறது இந்த சாமுண்டேஸ்வரி தேவி குடிகொண்டிருக்கும் சாமுண்டி மலை அப்படின்னு சொல்றாங்க கடல் மட்டத்துல இருந்து சுமார் மூவாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஆறு அடி உயரத்துல செங்குத்தா காணப்படுறதுதான் இந்த சாமுண்டி மலை இதுல தேவி குடிகொண்டிருக்கும் கோயிலானது மிகவும் சக்தி வாய்ந்த கோயிலா பார்க்கப்படுதுங்க மைசூரை காண பக்தர்களும் சுற்றுலா பயணிகள் யாரா இருந்தாலுமே முதல்ல சாமுண்டேஸ்வரி கோயில் தரிசனம் பெற்ற பின் தான் பிற சுற்றுலா தலங்களை கண்டு ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது மைசூர் மாநகரம் ஆதி மத்தியா அந்தியா அப்படின்ற முப்பெயர்ல அழைக்கப்பட்டு வந்திருக்கு கண் நோக்கி பார்க்கும் முதலில் தெரிவது சாமுண்டி மலை மட்டுமே அதோட எழில கீழ இருந்து பாக்குற ஒவ்வொருத்தருக்குமே மேலே போய் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டும் அப்படின்னு சொல்றாங்க மலை மீது சென்றால் உலகாலும் சாமுண்டீஸ்வரி தேவி பதினெட்டு கரங்களுடன் எள்ளிலுடன் காட்சி கொடுப்பாங்களாம் கோயில் முற்றத்தில் பிரம்மாண்டமான நந்தி சிலையும் எதிர்வரிசையில் மகிஷாசுரனோட சிலையும் வரவேற்கும் அப்படின்னு சொல்லப்படுது கஷ்டத்தோட வர பக்தர்கள் மனமுறுகி வேண்டினாங்க அப்படின்னா அதை நிறைவேற்றும் அன்னையா தேவி விளங்குறாங்களாம் மன்னர் ஆட்சி காலத்துல தொடங்கி மக்களாட்சி காலம் வரைக்குமே கர்நாடக மண்ணை ஆட்சி செய்வோர் சாமுண்டேஸ்வரி அம்மனோட அருளாசி பெறாம ஆட்சி செய்யறதுல்ல அப்படின்னு சொல்றாங்க தற்போது மைசூர் அப்படின்னு அழைக்கப்படுற நகரம் முற்காலத்துல மகிஷாசுரா மகிஷா அப்படின்ற பெயர்ல அழைக்கப்பட்டு வந்திருக்கு மகிஷாசுரன் அப்படின்ற அசுரன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்திருக்காரு அவரோட தவத்தமைச்சிய சிவன் நேர்ல வந்து காட்சி கொடுத்து என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சிவனை அடிப்பணிந்த மகிஷாசுரன் தனக்கு சாகா வரம் வேண்டும் அப்படின்னு வரம் வாங்கியிருக்காரு சிவன்கிட்ட வரம் பெற்ற மகிஷாசுரன் தனக்கு மரணமில்லை அப்படின்றதால அட்டகாசம் செய்து மக்களை அச்சுறுத்தி வந்திருக்கான் அவனின் கொடுமை தாங்க முடியாம மக்கள் தேவர்கள் தேவர்கள்கிட்ட முறையிட்டிருக்காங்க மகிஷாசுரனை அழிக்க தேவர்கள் மேற்கொண்ட முயற்சியெல்லாம் தோல்வியில்தான் போய் முடிஞ்சிருக்கு இறுதியாக சிவன்கிட்ட சென்ற தேவர்கள் நீங்கள் வரம் கொடுத்ததால மகிஷாசுரனோட அட்டகாசம் தாங்க முடியல அப்படின்னு சொல்றாங்க நாங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சும் மகிஷாசுரனை அழிக்க முடியல அப்படின்னும் சிவன்கிட்ட சொல்றாங்க அவனுக்கு கொடுத்த வரத்தை திரும்ப பெறுங்க இல்ல அப்படினா அவனை அழிக்கிறதுக்கு மாற்று வழி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சிவபெருமானை வேண்டி நின்றுருக்காங்க இந்த தேவர்கள் வரங்களை கொடுக்கறதுக்காகவே பிறந்தவன்னா கொடுத்த வரத்தை என்னால திரும்ப பெற முடியாது அப்படின்னு தேவர்கள் கிட்ட சிவபெருமான் சொல்லிட்டாரு அதே சமயம் நான் கொடுத்த வரம் மகிஷாசுரனுக்கு ஆண்கள் பிராணிகள் ஜலம் மூலமாதான் தான் உனக்கு மரணம் ஏற்படாது அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன் ஆனா பெண்களால கண்டிப்பா மரணம் வரும் அப்படின்ற சாபமும் அவருக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு மகிஷாசுரனை அழிக்கணும் அப்படின்னா பெண்கள் பக்தியோட பார்வதி கிட்ட முறையிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவனோட யோசனையை ஏற்று பெண் பக்தர்கள் பார்வதி தேவி கிட்ட பக்தியுடன் வேண்டி முறையிட்டு அவங்களோட வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட பார்வதி தேவி அசுரனை அழிக்க தீர்மானிச்சிருக்காங்க பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் வரம் பெற்று சாமுண்டேஸ்வரி தேவியா ஆடி மாதம் வரும் மூன்றாவது வெள்ளிக்கிழமையில மகிஷாசுர மண்ல பிறந்திருக்காங்க சாமுண்டேஸ்வரி சாமுண்டேஸ்வரி தேவி முப்பெரும் தேவர்களோட ஆசி பெற்று பதினெட்டு கைகளோட பிரம்மாண்டமா காட்சி அளிச்சிருக்காங்க ஒவ்வொரு கையிலேயும் கத்தி சக்கரம் திரிசூலம் உட்பட பல ஆயுதங்களை ஏந்தி நின்றுருக்காங்க மக்களை வாட்டி வதைத்து வந்த மகிஷாசுரன் கிட்ட போர் தொடுத்து சாமுண்டி அவரை வதம் செய்கிறாங்க அசுரனை அளித்த சாமுண்டேஸ்வரிய மக்கள் போற்றி வணங்கினது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு துணையாக இதே இடத்தில் தங்கி அருள் ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டி கொண்டிருக்காங்க பக்தர்களோட வேண்டுகோளை ஏற்று சாமுண்டி மலையில குடிக்கொண்டிருக்காங்க சாமுண்டேஸ்வரி மைசூரை ஆட்சி செஞ்ச மன்னர் குலம் இந்த சாமுண்டேஸ்வரி தேவிய தன்னோட யது குலத்தோட குல தெய்வமா போற்றி வணங்கி வந்திருக்காங்க ஆடி மாதத்துல வரக்கூடிய மூன்றாவது வெள்ளிக்கிழமையில தான் சாமுண்டேஸ்வரி தேவி பிறந்ததா ஐதீகம் சொல்லுது ஒவ்வொரு ஆண்டுகள் ஆடி மாதமும் வர ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோயிலில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுது மூன்றாவது வெள்ளிக்கிழமை தேவி பிறந்தாங்க அப்படின்றதால மைசூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சிறப்பு அபிஷேகம் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்படுதாங்க சாமுண்டேஸ்வரி தேவி மகிஷாசுரனை வெற்றி கொண்ட நாளை இங்கே தசராவாக கொண்டாடுறாங்க நவராத்திரியான அந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையில தொடங்கி இது ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படுறதா சொல்லப்படுது ரொம்ப வெகு சிறப்பாகவும் வெகு விமர்சனமாகவும் ரொம்பவே கோலாகலமாகவும் மைசூரில் கொண்டாடப்படுற திருவிழாக்கள்ல முக்கியமானதா நானூறு ஆண்டுகளா இந்த விழா கொண்டாடப்படுறதா சொல்றாங்க போது கர்நாடக மாநில மக்கள் மட்டும் இல்லாம நாடெங்கும் இருந்தும் அது மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற பல்வேறு இடத்துல இருந்தும் இந்த தசரா விழாக்கு மக்கள் கூடுறது சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது தசரா பண்டிகையோட முதல் நாள் மைசூர் உடையார் வம்ச மன்னர் சாமுண்டேஸ்வரி அம்மனை வணங்கி சிறப்பு பூஜைகள் செய்து விழாவை தொடங்கி வைப்பாங்களாம் நவராத்திரியான ஒன்பது நாட்களுமே சிறப்பான பூஜைகளும் கொண்டாட்டங்களும் மைசூர் நகரில் நடக்குமா மைசூர் அரண்மனை டவுன்ஹால் கலா மந்திர் கானபாரதி இது போன்ற இடங்கள்லையுமே தசரா போட்டிகளும் கலாச்சார நிகழ்ச்சிகளும் கோலாகலமாக நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க விஜயதசமி தினத்தன்று ஜாம்பவ சவாரி எனும் யானைகளோட அணிவகுப்பு பார்க்கறதுக்கே அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சாமுண்டேஸ்வரி அம்மனோட திருவிழாக்களில் மிக முக்கியமாக கொண்டாடப்படுறது இந்த தசரா திருவிழா தாங்க சாமுண்டேஸ்வரி அம்மனோட வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இதுவரைக்கும் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே